ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மஜாக்கோ கேமிங். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ ப்ரோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் மாடு யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் பிளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ப்ரோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கேம் பிளே ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ணல, லாஸ்ட் மேப்பை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட மூணாவது எபிசோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு டைனோவே பிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும், ஏன்னா இது ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்டான நம்மளுக்கு வந்து டெக்ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த டெக்ஸ்கின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மற்ற மேப்பில் இல்லாமல் ரொம்பவே பவர்ஃபுல்லாக பாருங்கள், ஒரு சிங்கிள் ஷாட்டில் நம்மளுக்கு எவ்வளோ இது கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் இந்த மேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டியும் இதில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பிடிக்க வேண்டிய எக்கச்சக்கமான டைனோஸ்லாம் இருக்குது, அதனால தான் அந்த இடத்த விட்டுட்டு புது புது டைனோலாம் இந்த மேப் இந்த இடத்துல கிடைக்கும், அதனால தான் அங்கே விட்டுட்டு நான் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஒரு வித்தியாசமான ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டு புது புது டைனோவை வந்து ப்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெலோசாரஸ்லாம் அந்த அளவுக்கு நம்ம பிடிச்சதே கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து மூணாவது வெட்டி பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் மேப்பில் ஒரு வெட்டி பிடிச்சிருப்போம், அதுக்கப்புறம் டைனோ கலெக்ஷன் பார்த்தீங்களா அதில் ஒரு வெட்டி பிடிச்சிருப்போம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெலோனோசாரஸ் நம்ம பிடிச்சிருந்ததே கிடையாது, சேம் லைக் இதே தான். நம்ம டெரடானும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், நம்ம பிடிப்போம் அதுக்குள்ளே செத்து போயிடும், அதுக்கப்புறம் அந்த அப்படியே டீலில் விட்டுடுவோம். நம்ம ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறதோட சரி, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி நம்ம இவனுங்கெலாம் பிடிச்சதே கிடையாது. சரி ஓகே கேஸ், நான் இது தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுவே கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஓட்டுற டைமில் வந்து கறி வெந்துருச்சான்னு தெரில, ஸோ நம்மளுக்கு ஃபுட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே கேஸ், 10 வேர் வரைக்கும் ஓட்டிகிட்டேன்னு நினைக்கிறேன். சரி கேஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூட்டு தான் கேஸ் நிறைய எடுக்கணும், ஏன்னா நம்மளுக்கு வந்து மெட்டல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ மெட்டல் இருந்துச்சுன்னா ஸோ மெட்டல் ஐட்டம்லாம் நம்மளுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ இந்த லேத் மிஷின் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம ஒன்றும் செய்யணும் நம்ம. ஸோ அது செய்யறதுக்கு மட்டும் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது அது, அதான் எங்கேயோ நல்லா காயிருக்கும். ஓகே, நம்மக்கிட்ட ஆயில் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஓகே, சிந்தட்டிக் பேஸ்ட் 20 அது இருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். கிறிஸ்டல் இருக்குது, பிரச்சனை இல்லை. மெட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருங்க ஃபஸ்ட்டு, எல்லாமே இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஓகே, சிந்தட்டிக் பேஸ்ட் கம்மியாக தான் இருக்கா, இது இருக்குது. கிறிஸ்டல் கம்மியாக இருக்குது, கிறிஸ்டல்லாம் போய் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆயில் நிறையாவே இருக்குது, ஆயில் இதில் கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுனேன் இருக்குது. ஓகே, பாலிமருக்கு பிரச்சனை இல்லை, இதுவும் செஞ்சுக்கலாம். சிந்தட்டிக் பேஸ்ட்டும் நிறைய செஞ்சுக்கலாம். சரி ஓகே கேஸ், நம்ம போயிட்டு எடுத்து மெட்டல் இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாம். வெயிட்டு தூக்கம் ஆனால் தூக்குறான். ஐயோ என்னது இது, பெரோனோசாரஸ் ஹை லெவலாக இருந்தால் பிடிக்கலாம். ஆர்ட் டைப் காசு, இவன் ட்ரை பண்ணலாமா இவனை பிடிக்க? சரி ஓகே, வேணாம் இது இவனை அப்புறம் கூட பிடிச்சிக்கலாம். வரங்க கடிக்க ஓடியாரம், இவன் கொஞ்சம் ஹை லெவலாக இருந்தால் பிடிச்சிக்கலாம், மீடியம் லெவல் தானே. ஓகே, இந்த சைடு தான் நிறைய மெட்டல் நிறைய இருக்குமே இங்கே. ஓகே, மெட்டல் நிறைய எடுத்தால் தான் நம்மளுக்கு நிறைய செய்ய வேண்டியது இருக்குது நிறைய இன்னும். ஆஹா, கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதானா, இதுக்காக இவ்வளோ நேரம் வந்தோம். இதில் மெட்டல் கிடையாது, வெறும் ஃப்ளிண்ட்டு கிளே தான் கிடைக்குது. ஆஹா, வந்துட்டானுங்க. ஓ சவு, இங்கே எறும்பு வருமே, போடு. எத்தனை எறும்பு கைஸ் வந்துக்கிட்டே இருக்குது எறும்பு. அவ்வளோதான். ஏய் என்னது இது, இங்கே இருக்க மெட்டல் 70 தான் கிடச்சதா? இங்கே கொஞ்சம் இருக்கே.
நிறைய மெட்டல் எடுக்கணும். இந்த டைமில் நம்மளுக்கு அந்த ட்ரில்லர் கன் இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டாக இருக்கும். ஓகே, மெட்டல் வரைக்கும் எடுத்தது போதும், இதை மட்டும் உடச்சிக்கிட்டு வேணாம் வேணாம் போதும், நம்ம எடுத்துகிட்டு பறந்துடலாம். சரி ஓகே, மெட்டலில் போயிட்டு அதோட இதில் போட்டு வந்துடலாம். ஓகே, 300 மெட்டல் வர எரிஞ்சிக்கிட்டு இரு. மிஷின் எங்கடா போச்சு? லெத் மிஷினே தோர்க்கா. ஃபேப்ரிகேட்டர் செய்யறதுக்கு சிந்தட்டிக் பேஸ்ட் 20 தேவைப்படுது, கிறிஸ்டல் 15, ஆயில் 10, ஸ்டாக் பவுடர் நிறைய இருக்குமே, இதில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். ஆஃப் ஐயோ, நம்ம அப்புறம் வேணால் கூட எடுத்துக்கலாம். மெட்டல் ஓகே, மெட்டல் எடுத்தாச்சு, மெட்டல் எடுத்து உள்ளே போடுவோம். ஃபேப்ரிகேட்டர் செய்கிறதுக்கு வேறு என்னது? மெட்டல் இது. ஆயிலும் கிறிஸ்டலும் வேணுமா? ஆயில் கிறிஸ்டல் ஆயில் இதுக்குள்ளே இருக்குமே. ஆயில் இல்லையா? ஆயில் எதுக்குள்ளே வச்சுருக்கேன்? கிறிஸ்டல் ஓகே. ஆயில் 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 இவ்வளோ இருக்குது, இவ்வளோலாம் வேணாம். இதில் அப்படியே பெட்ரோலாக மாற்றணும் அந்த ஆயிலெல்லாம். ஃபேப்ரிகேட்டர் செய்கிறதுக்கு வேறு என்னென்ன வேணும்? சிந்தட்டிக் பேஸ்ட் மட்டும் வேணும், சிந்தட்டிக் பேஸ்ட் மட்டும் செய்வோம். இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்வளோ இருக்குது எதெல்லாம் இருக்குன்னு தெரில. 33 ஸ்டோன் 12 செய்ய முடியுதான். ஓகே கைஸ், ஃபேப்ரிகேட் செஞ்சாச்சு. இது வைக்கிறதுக்கு ஒரு இடத்த இப்போ ரெடி பண்ணோம் நம்ம. இந்த இடத்துல வச்சிடலாம் மிஷின் வெளியே. இது திடீர்னு இவ்வளோ பெருசாக கட்டுது. பேக் சைடு வச்சுன்னா இந்த இதுலாம் மறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி வச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்படியே வச்சுருந்தோம், ஸ்டோரேஜ் கூட வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஃபேப்ரிகேட்டர் செஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டு ஒன்று ஒன்றா நம்ம எலக்ட்ரானிக்ஸு பாலிமர்லாம் நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். இப்போ இதில் போட்டு விட்டனாலே வந்துருக்குமே. 17 எலக்ட்ரானிக்ஸு, 5 பாலிமர் ரெடி பண்ணலாம். இதெல்லாம் ரெடி ஆகட்டும். நம்ம ட்ரில் கன் எனக்கு மைனிங் டூல் எப்போ வருது? 80th லெவலில் வருது கைஸ். அதுக்கு இன்னும் நம்ம புஷ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி ஓகே, நம்ம போயிட்டு நம்ம சிந்தரிக் பஸ் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இது செஞ்சு முடிச்சுட்டு பிறகு போயிடலாமா? தேவையில்லாமல் பெட்ரோல் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம். பாலிமர் வந்தாலே நிறைய விஷயங்கள் வந்திருக்குமே. இது வேட்டையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். எங்கே போச்சு? மறுபடியும் நம்ம நேற்று ஒரு இடத்துல போய்ட்டு ஒன்று விளையாட சொல்கிறது பிடிச்சோம் பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு நீங்கள் போகிறோம். ஸோ கண்ணு மூடிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் வேட்டையாடுறோம். ஆடா அப்பாவி செத்து போயிட்டானா அவன்? ஒன்றுட்டுருக்கானுங்க இசுவன். சே, நம்ம பிடிக்கலான்னு நினச்சோம். போச்சு. எறும்பு எறும்பா கைஸ் வந்துட்டேன். எவ்வளோ பேர் இருக்கானுங்க கைஸ் வேணுங்க? இவனுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தானே வேணும். நம்ம ஆட்கள் எங்கே இறங்கடா? கீழே மூளை எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். மீதி வேஸ்ட்டு தான் இந்த ட்ரெஸ்லாம். எங்கே போனான் அவன்? எவ்வளோ பூச்சி தான் கைஸ் இப்போ நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது. இவனோட சேவை நம்மளுக்கு இப்போ போதும். இவன் தான் இப்போ நம்மளுக்கு வேணும். ஓகே, பூச்சி இப்போ நிறைய எங்கே சுற்றிட்டுருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒன்று கூட காணும், இந்த இடம் எம்டியாக இருக்குது. நம்ம ப்ளே பண்ணும்போது மட்டும் ஊறப்பட்ட பேர் இருந்தானுங்க இந்த சைடு.
ஓகே, இவனை கூட கொன்னா கூட கிடைக்குமே. ஆ 16 கிடைச்சிருக்கு. எடா நான் இவ்வளோ ட்ரையாக இருக்கு. டைனாவே காணோம் நிறைய. அங்கே சேபர் டூத் சுற்றிட்டு இருக்கு பாருங்க. சேபர் டூத் போடுத்தல்லு. சேபர் டூத்தில் ஒன்றே ஒன்று தானே கிடைக்குது. எங்க எங்க மேலே எதுவும் இருக்கு. அர்ஜென்டாவிஸா? இவனுங்களை கொண்டா இதெல்லாம் கிடைக்கும்ல. புல்லட்டு மாதிரி அடிக்கணும். கட்ட 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 கட்டணும் போட்டு. ஐயோ, 112 லெவலில் அர்ஜென்டாவிஸே அடிச்சு கொண்டு வச்சு நம்ம போச்சு. இவனே எல்லாத்தையும் கொண்டுடுவான்னு நினைக்கிறேன். கழுகு காலு கிடைக்கும். பழத்தெல்லாம் அளத்துக்கலாம், வேறு எதுவும் தேவை கிடையாது. ஓகே, நம்ம சுத்த ஆரம்பிச்சிடலாம். உச்சிச்சோ, ரெட்டு டீரெக்ஸு. ஆனால் ஒருத்தன் அடிச்சு நொறுக்கிறாங்க. ஸ்டெகோ கூட சண்டை போட்டுட்ருக்கானுங்க. ஒரு டீரெக்ஸ் எடுத்து போச்சு. இதெல்லாம் சந்தில சாக்கில் நம்ம வேலையை காமிச்சிருவோம். நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோமா ஸ்டெகோக்கு. எல்லாத்தையும் கொள்ள வேண்டிதான். போடு புல்லட். அவ்வளோதாண்டா, அவ்வளோலாம் எதுக்கு கொள்றனா உங்க. ஆஹா, இவனுங்கள்டெல்லாம் பெருசாக கிடைக்கலையே. ஓகே கைஸ், நம்ம எனர்ஜி லோஷன் எப்படி செய்ய எடுத்துன்ட்டு அதோட இது இருக்குது. பெருசாக நம்மளுக்கு அது தேவைப்படாது. ஓகே, நம்ம மறுபடியும் கிளம்புவோம். கல் உடைக்கிறோம். இவங்ககிட்டயும் நிறைய இருக்குமே அந்த பவரு. 12 கடிச்சிருக்கு, சூப்பர். நம்மள மாதிரி இன்னொன்று ஒரு சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இதை பொறுத்தல்லு. 116 அநியாயமாக கொண்டுட்டுமே. கம்மியாக தான் கைஸ் கிடைக்குது. பக்கு பக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்னே. இவங்ககிட்டயும் நிறைய கிடைக்கும். வருதாண்ணா இங்கே வேளனாசாரஸும் தெரியும். ரெண்டு பேர் இருக்கானுங்க. இங்கே பாருங்க, டபுள் டிரெக்ஸ், டபுள் டமாக்காலை யூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓ, இவனுங்க இல்லை, இவனுங்க மோசமான ஆளுங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக இருப்பானுங்க. டெரோடோன் தான். போடு, முடிச்சு விட்டாச்சு. ஆ, இவனுங்களை முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். நீ போடா. ஹைட் கிடைக்குது, அது வரைக்கும் பரவாயில்ல. நம்ம இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்கோம்? நம்ம இடத்த விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குமா. இந்த இடத்துல பில்லு வருங்க. ஆஹா, இந்த கலரில் இருக்கு. இப்போ கீழே இறங்கணும். ஆனால் கம்மியாக தான் கைஸ் கிடச்சிருக்கு. இங்கே நிறைய பாம்பு இருக்கு. பாம்பு வருது பாருங்க. டைட்டானோ போவா. பாம்பு பாம்பு இல்லை, ஹைட் தான் கிடைக்குது. நிறைய பெருசாக வித்தியாசமாக எதுவும் கிடைக்கல. கேஸ், இன்னும் நம்ம 6 லெவல் ஏற்றணும் நம்மளுக்கு அந்த மைனிங் டூல் கிடைக்கிறதுக்கு. இன்னும் கடை கடை கடகன்னு எதையாச்சும் வேட்டையாடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு லெவல் வேகமாக ஏறும். மைனிங் டூல் கிடைச்சாதான் வந்து இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு எக்கச்சக்கமான புது டைனோசர்லாம் இந்த மேப்பில் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா வேற பிடிக்கணும். அதுக்கே நிறைய ஓடிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த ஸ்பைக் மண்டி என்ன கொண்டா நிறைய கிடைக்குதா? பரவாயில்ல, 18 கிடைக்குது. ஓகே, நம்ம நிறைய ஒன்றும் இறங்கி போய் வேட்டையாட வேண்டியது இருக்குது. தோர்கானே இங்கே வேணா. ஓகே, கிடச்சிச்சா? ஓகே ஓகே, எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆ, ஸ்பைடர் பத்தியா, நான் அவனை காப்பாற்றிருக்கேன். ஆனால் இதை கொண்டா என்ன கிடைக்கும்? ஓ, செடி, மோசமான செடியாச்சு இது. அச்சுச்சோ, அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் செடி பின்னாடியே வந்து நினைக்கிறேன். செடியை அடிக்க முடியுமா? செடியெல்லாம் அடிக்க முடியல கைஸ், இது அவ்வளோதான் போல.
ஓகே, நம்ம வேற ஏதாவது வேட்டையாட கிளம்புவோம். இன்னும் நிறைய தேவைப்படுது. எங்க டைட்டன் போட்ட ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இது என்ன கிடச்சிருக்கு? எங்கே போச்சது? இங்கேயா கொண்டோம்? பேக் தோருக்கா? டைட்டன் போ வேணாம் கிடைக்குதா? ஓகே, வேணாம் கூட யூஸ் ஆகும். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, இவனை பின்னாடியே வந்து கடிக்க ஓடியறான். இவனுங்கெல்லாம் கொண்டு நம்ம இது எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன கைஸ் இது, ஒரே அடியில் செத்து போச்சு. ஓகே, ஸ்பைனை கொண்டுடுமா? ஆனால் இவன் செம்ம பவர் கேஸ், நெஞ்சத்திலே வாய்ப்பே கிடையாது. ஒர்த்தான டைனோ இவனை நம்ம பிடிச்சது. சும்மா புல்லட்டு மாதிரி அடிக்கிறான் பாருங்க. ஹைஸ் இது தானே, இது பேர் என்னது என்னமோ கேஸ், இது பேர் சிக்கர். சிக்கரை கொண்டுட்டோம் நம்ம. இது டேமபிளே கிடையாது, அன்டேமபிள் டைனோன்னு நினைக்கிறேன். சிக்கர்லாம் ஒப்சிலிடன் நிறைய இருக்குது, இதெல்லாம் போய் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒப்சிலிடன் மட்டும் கொஞ்சம் கடகடனு வெட்டி எடுத்துக்கலாம், ஏன்னா நம்மளுக்கு ஒப்சிலிடன் நிறைய தேவைப்படும். ஓகே, ஓரளவுக்கு வந்தாச்சா? இன்னும் நிறைய இருக்கா? மெட்டல் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஒப்சிலிடன்லாம் நம்ம நிறைய எடுத்து வச்சுக்கலாம், எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்க நம்மளுக்கு யூஸ் ஆகும். வீடாவையா கிளம்பலாம். ஓகே, இருட்டா போகுது, நம்ம இடத்துக்கு கிளம்பிட வேண்டியதுதான். தெரியும் க்ளோ டைல் இருந்தால் இன்னும் நல்லா வெளிச்சம் தெரிஞ்சிருக்கும். க்ளோ டைல் நம்மக்கிட்ட இப்போ இல்லாதனால இந்த வெளிச்சத்துலேயே போக வேண்டியதுதான். க்ளோ டைலில் நம்ம அநியாயமாக பறி கொடுத்தாச்சு. ஓகே ஓகே, இதுதான் அந்த இதுக்கு காரணமா? மேலே பாருங்களேன், சூப்பராக இப்போ தெரியுது. வேற ஒரு வேர்ல்டு மாதிரி தெரியுது. செம்ம ஒரு லைட்டு போட்ட மாதிரி இந்த இடம் எவ்வளோ வெளிச்சமாக அழகாக இருக்குல்ல, கலர் கலராக. என்னடா இது, இந்த இதுதான் சுற்றிட்டுருக்கா இங்கே. வந்தாச்சு கேஸ், ஓரளவு கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் மேப்பை விட்டு எங்கேயோ சுற்றிட்டுருக்கோம்ல. வீடு இந்த பக்கம் இருக்குது, நம்ம எங்கேயோ சுற்றோ இருக்குது பாருங்க கேஸ். இவன் இதுக்கப்புறம் வேலைக்கு வர மாட்டான். நம்ம இதுவரை ஜெட்டு மாதிரி பறந்து போயிட வேண்டியதுதான். ஆ, கிறிஸ்டல் இருக்கு கைஸ், கிறிஸ்டலுக்கு பஞ்சம் கரெக்டாக வீட்டுக்கிட்ட தான் இருக்கும். சரி, வீடு எங்கே இருந்தான்? நம்மளுக்கு கிறிஸ்டல் கிடைக்குதுல்ல இங்கே. இங்கே இவ்வளோ கிறிஸ்டல் இருக்குன்னு நானே எதிர்பார்க்கல. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாதெல்லாம் திக்கப்பட்டு கிறிஸ்டல் நிறைய எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, கிறிஸ்டல் எல்லாத்தையும் எடுத்தாச்சா? ஓரளவுக்கு இங்கே இருக்க எல்லாம் கிறிஸ்டல் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வீடு எந்த இடத்துல இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இங்கே தான் எங்கேயோ இருக்கு நம்ம வீடு. ஐஸ் இவனை பார்த்தீங்களா, இவன் க்ளோவாக வரான் நைட் டைமில், செமையா இல்லை? 19 லெவல் தானா? வேஸ்ட்டு. ஓகே, நைட்டில் இந்த இடம் சொல்ல முடியாது கைஸ், சூப்பராகவே இருக்கு. இடத்துல ஏதோ வெளிச்சமாக இருக்கு, யார் வெளிச்சத்தை கொடுக்குறான்னு தெரில. ஏய் ஆடு, நீ தான் இந்த வெளிச்சத்துக்கு காரணமா? பரவாயில்ல கைஸ், ஆடு கூட வெளிச்சத்தை கொடுக்குது. ஓகே, நம்ம வீட்டை தாண்டி வந்துட்டோம், முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம லூட் மட்டும் தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிகேட்டரை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டைனோ வந்து டேப் பண்ணலாம் கைஸ். ஸோ ஓகேவா? சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.